How long will you people waver between two opinions? If the Lord is God, follow him. If all, follow him. Anani Adonai Anani. Viadu Ha-Hazen. Kiatma Adonai Elohim. I think God, like Moses. Welcome to another special episode here on Angel TV. Hello, Angel Tolekachin, Matumo Srapu Nigelchikungli Walti Varavir Krain. My name is Stephen Powell with Lion of Light Ministries. Lion of Light Wuriyanglin, Stephen Powell, Nanungulukumunbahanir Krain. I've really been enjoying just spending time with you these last several weeks in the Word of God. கடந்த பல வாரங்களாக தொடர்ந்து உங்களுக்குமாக தேவனுடைய வார்த்தையோடு நிற்பதில் பேரானந்தம் காண்கிறேன். We truly are living in exciting days. மெய்யாகவே அதிக குதூகலப்படுத்தும் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God's pouring out his spirit with such power and glory. மகா வல்லமையின் மகிமையோடு கர்த்தருடைய ஆவியை நிறைவாய் ஊற்றி கொண்டிருக்கிறார். And he's going to continue with this, I believe, until the coming of the Lord. கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த மகிமையின் வல்லமையை ஊற்றி கொண்டே இருப்பார் என்று நான் நம்புகிறேன். But the Bible promises in Matthew 13 that there's going to be the maturation of both the wheat and the tares. பயிரானது வளரும் போது கூடவே களைகளும் சேர்ந்து முதிரும் என்று பரிசுத்த வேதம் மத்தேயு 13 வரையறுக்கிறது. It's the maturity of both light and darkness in the last days. கடைசி நாட்களில் ஒளியின் ஆதிக்கமும் இருளின் ஆதிக்கமும் ஓங்கி இருக்கும் என்பதற்கான அடையாளம். Just like it says in Isaiah 60. ஏசாயா 60 அதிகாரத்தில் பரிசுத்த வேதம் சொல்கிறது. Days of gross darkness covering the earth. மகா கொடிய காரிருளின் நாட்கள் இந்த பூமியை நிரப்பி இருக்கும் போது. Are also days when the glory of the Lord shall arise upon his people and shine brightly. அதே நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அவர்கள் மீது பேரொளியாய் வீசும். Our day, there's a light that's maturing among the prophetic movement. நம்முடைய நாட்களிலே தீர்க்கதரிசன பேரியக்க அசைவுக்குள்ளாக ஒரு ஒளி முதிர்ந்து கொண்டிருக்கிறது. This is the light of the prophet Elijah. இது எலியா தீர்க்கதரிசியின் பேரொளி கதிராகும். This light came to manifest itself through John the Baptist. யோவான் ஸ்நானன் மூலம் வெளிப்படும்படியாக இந்த பேரொளி வீசியது. Jesus said concerning this light that the people of Israel only received it for a season. இஸ்ரவேல் புத்திரர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமே அந்த ஒளியை பெற்று அனுபவித்தார்கள் என்று இயேசுவானவர் அந்த ஒளியை குறித்து குறிப்பிடுகிறார். But Jesus said truly John was a burning and a shining lamp. மெய்யாகவே யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று இயேசுவானவர் குறிப்பிட்டார். In the maturity of light in these last days, இந்த கடைசி நாட்களில் ஒளி தன்னுடைய உச்சகட்டத்தை அடையும் போது, is coming forth the end time Elijah messengers. அது கடைசி நாட்களின் எலியாவின் ராஜதூதுவர்கள் மூலமாக வெளிவருகிறது. We're going to read more about aspects of their ministry today out of Matthew the 3rd chapter. எலியாவின் வாரிசுகளாய் அணிவகுக்கும் இவர்கள் ஊழியத்தின் பல அம்சங்களை குறித்து இன்றைக்கு மத்தேயு 3 அதிகாரத்தில் படிப்போம். John the Baptist came in the spirit and power of Elijah. யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராய் வல்லமையோடு வெளிப்பட்டார். This scripture records the beginning of his ministry. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை பரிசுத்த வேத வாக்கியம் அழுத்தமாய் பதிவு செய்கிறது. Chapter 3 verse 1. 3 அதிகாரம் மத்தேயு 1 வசனம். In those days John the Baptist came preaching in the wilderness of Judea. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து பிரசங்கித்தார். So Elijah messengers are men and women of the wilderness. ஆகவே எலியாவின் ஸ்தானாபதிகளாய் ஆர்ப்பரிக்கிறவர்கள் வனாந்தரத்தின் பிரசங்கியார்கள். They know what it's like to be hidden by God until the time of their appearing. அவர்கள் வெளிப்படுவதற்காக தேவன் குறித்த நாள் மட்டும் அவர்கள் தேவனால் வனாந்தரத்தில் ஒளித்து மறைத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். They submit to the deep dealings of God that can only take place in obscurity in the wilderness. வெளி உலகத்துக்கு தெரியாமல் தேவனுடைய ஒளிப்பிடத்தில் மாத்திரமே நடைபெறக்கூடிய தேவனுடைய பலமான இடைபடுதல்களை ஆழமாய் தங்களுக்குள் வனாந்தரத்தில் உள்வாங்கிக் கொள்வார்கள். While they're in that wilderness, God does a deep work in their heart. அவர்கள் அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இருதயத்துக்குள்ளாக தேவன் ஆழமான கிரியை நடப்பிப்பார். God doesn't just deliver to them a message. தேவன் வெறுமனே ஒரு பிரசங்கத்தை மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவதில்லை. But he forges them into a message. ஆனால் அவர்களையே தேவன் ஒரு பிரசங்கமாக செய்தியாக வார்ப்பித்து விடுகிறார். He forges them into
burning messengers of the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை தீப்பொறியாய் எரிந்து சுடர்விடுகிற செய்திகளாக அவர்களை வார்ப்பித்து விடுகிறார். John the Baptist came out of the wilderness blazing. யோவான் ஸ்நானன் வனாந்தரத்திலிருந்து எரிகிற தீவட்டியாக சுடர்விட்டு பிரகாசித்து வெளிப்படுகிறார். His message in verse 2 is repent. இரண்டாம் வசனத்தில் மனம் திரும்புங்கள் என்பதே அவருடைய பிரசங்கமாய் வருகிறது. The very first word that came out of his mouth was repent. அவருடைய வாயிலிருந்து பிறந்த முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள் என்று வந்தது. I find it interesting because this statement here found in verse 2. இரண்டாம் வசனத்தில் பார்க்கிற இந்த வாக்கியத்தை நான் மிகவும் சுவாரஸ்யமிக்கதாகவே காண்கிறேன். Repent for the kingdom of heaven is at hand. ஏனென்றால் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. It was the very same statement that came out of Jesus's mouth as well. இயேசு கிறிஸ்து தம் திருவாய் மலர்ந்து இதே சுளுரையை தான் பிரசங்கித்தார். When he started his ministry. ஊழியத்தை இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த பொழுது இதே தான் பிரசங்கித்தார். Matthew 4:17. மத்தேயு 4 அதிகாரத்தின் 17 வசனம். He said the same exact thing, the first words out of his mouth. இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து சொன்ன முதல் வார்த்தை இதுவே தான் என்று பார்க்கிறோம். Repent, the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார். This is interesting to me. மீயாகவே இந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கிறது. It ties the spirit of the message that was upon John and Jesus together. ஒரே விதமான செய்தியின் ஆவி யோவான் மற்றும் இயேசுவின் மீது ஒருங்கிணைந்து தங்கியிருந்தது என்னை வியக்க வைக்கிறது. Ultimately the spirit and power of Elijah is the power of the Holy Spirit. எப்படி பார்த்தாலும் கடைசியில் எலியாவின் ஆவியும் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைதான். So I've heard some teachers say சில போதகர்கள் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். They got to separate the ministry of John and the ministry of Jesus. யோவானின் ஊழியத்தையும் இயேசுவின் ஊழியத்தையும் அவர்கள் தனித்தனியே கூறு போட்டு பிரித்து விடுகிறார்கள். They say well our message is no longer repentance like John. இப்பொழுதெல்லாம் யோவானை போல எங்கள் செய்தி மனம் திரும்புதலின் செய்தியாய் இருப்பதில்லை. They say that represents the last of the Old Testament prophetic model. அது பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசன மாதிரி அடையாளமாக இருக்கிறது என்கிறார்கள். But I see the ministry of John and the ministry of Jesus tied together in one release of God's Spirit. ஆனால் தேவனுடைய ஒரே ஆவியின் வெளிப்பாடாகத்தான் யோவானின் ஊழியமும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியமும் பின்னி பிணைந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். It's all the same move of God here. இங்கே இவைகள் அனைத்துமே தேவனுடைய ஒரே இயக்கத்தின் அசைவாகவே இருக்கிறது. What starts with John will always finish with Jesus. யோவானிடத்தில் ஆரம்பித்தது எப்பொழுதும் இயேசுவினிடத்தில் தான் முடிகிறதா இருக்கிறது. And in order for the ministry of Jesus to come forth, you must have the ministry of John first. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வெளிப்பட வேண்டுமானால் அதற்கு முன்பு முன்னோடியாக யோவான் சானுடைய ஊழியம் வர வேண்டும். We all want to talk about the baptism of the Holy Ghost in fire that eventually came through Jesus's ministry. காலப்போக்கில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலமாக வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிற அனுபவத்தை குறித்து பேசுகிறோம். But what made way for that to come? அது வெளிப்படுவதற்கு எது வழிவகுத்தது என்று பார்த்தால் was the foundation that John laid. யோவான் போட்ட அஸ்திபாரமே ஆகும். There can't be a true baptism of the Holy Ghost in fire. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உண்மையாகவே ஞானஸ்நானம் பெற வேண்டுமானால் without the baptism of repentance. மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம்தான் முடியும். That's what he brought. அதற்காக அவர் பிறந்தார். It says here in verse 3. இங்கே 3 வசனத்தில் பாருங்கள். For this is he who was spoken of by the prophet Isaiah saying. ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. The voice of one crying in the wilderness, prepare the way of the Lord, make his path straight. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். John was a manifestation of that prophecy. அந்த தீர்க்கதரிசனத்தின் வெளிப்பாடாகவே யோவான் ஸ்நானன் தோன்றினார். In order for the way of the Lord to be prepared, there must be prophetic voices that rise up and begin to cry out from the wilderness. கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் தீர்க்கதரிசன சத்தம் வனாந்தரத்தில் எழும்பி கூப்பிட வேண்டும். We're hearing that cry once again in the earth today. இன்றைக்கு பூமியில் மீண்டும் ஒருமுறை கூட அந்த கூப்பிடுகிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். Many prophets are coming out of wildernesses right now. இப்பொழுதும் அநேக தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்திலிருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். They're coming out of obscurity and hiddenness. யாருக்கும் தெரியாமல் ஒளிந்திருந்த தங்கள் மறைவிடத்தை விட்டு அவர்கள் இப்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். They're not so much known for their brilliant teachings. தங்கள் புத்திக்கூர்மையின் அறிவுபூர்வமான போதனைக்கு அவர்கள் அறியப்பட்டவர்கள் அல்ல. But they're known more for the sound that they release. ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தும் சப்தத்துக்கே பேர் போனவர்களாய் இருக்கிறார்கள். The cry. அவர்களுடைய கூப்பிடுதல். The prophet's cry. தீர்க்கதரிசிகள் கதறி கூப்பிடுகிறார்கள். This speaks of the passion. This speaks of the
fire in their hearts. அவர்கள் இருதயங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியின் உக்கிர ஆத்தும வேட்கையையே அது குறிக்கும். Many of them are not just talkers but they're preachers. அவர்கள் பெரும்பாலானவர்கள் வெறும் பேச்சாளர்கள் அல்ல ஆனால் பிரசங்கியார்கள். They don't just present the gospel, they proclaim it. அவர்கள் வெறுமனே சுவிசேஷத்தை சொல்லுவதில்லை, அதை வீரமுழக்கமிட்டு பிரகடனப்படுத்துகிறவர்கள். Many times they find themselves getting loud and shouting. அதிகமாக உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களாகவே காணப்படுகிறவர்கள். But it's because of the cry that God has placed in their soul. எல்லாமே அவர்கள் ஆத்துமாவுக்குள் தேவன் வைத்திருக்கும் அறைகூவல் நிமித்தம்தான். Says in verse 4 that John himself was clothed in camel's hair. நான்காம் வசனத்தில் இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்திருந்தார் என்று பார்க்கிறோம். He wore a leather belt around his waist. தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தார். His food was locusts and wild honey. வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவருக்கு ஆகாரமாயிருந்தது. I like that. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Not just honey, it's wild honey. அது வெறும் தேன் அல்ல, அது காட்டு தேனாம். But I read one commentator one time speaking about John's dress code. வேத பண்டிதர் ஒருவர் யோவான் தரித்திருந்த வஸ்திரத்தை குறித்து விவரித்திருந்த வர்ணனையை ஒருமுறை படிக்க நேர்ந்தது. This commentator said that John actually wore the camel's hair with the inner bristle turned inward to his skin. உண்மையிலேயே யோவான் அந்த ஒட்டக மயிரை தன் தோளோடு கூட படக்கூடிய அளவுக்கு தலைகளாக திருப்பி அணிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். This speaks of the Elijah messenger's nature given to him by God. எலியாவின் ராஜதூதர்களுக்கே உரிய விசேஷத்த தன்மை யோவானுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருந்ததை இது குறிக்கிறது. They can't be comfortable like other people are comfortable with just living life. வாழ்க்கையை மற்றவர்கள் சௌகரியமாய் வாழ்வது போல் இவர்களால் சுகபோகமாக வசதிகளுக்குள் வாழவே முடியாது. Many times they live an ascetic lifestyle. பெரும்பாலும் அவர்கள் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையை தான் மேற்கொள்கிறார்கள். They have weird prophet diets. அவர்கள் வித்தியாசமான தீர்க்கதரிசிகளின் உணவு முறையை கையாள்வார்கள். Locusts and wild honey, I think that qualifies as a weird prophet diet. வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தான் ஒரு வித்தியாசமான தீர்க்கதரிசின் உணவு முறைக்கு ஏற்புடையது என்று நான் நம்புகிறேன். Now this was unique to John. இதுதான் யோவான் தன்னுடைய தனித்தன்மையின் விசேஷமாகும். This speaks of the uniqueness of a prophetic call many times. பெரும்பாலும் இது ஒரு தீர்க்கதரிசன அழைப்பின் தனித்தன்மையின் விசேஷத்தையே உணர்த்துகிறதா இருக்கிறது. They'll have unique features, unique aspects of how they carry themselves, how they minister. தீர்க்கதரிசிகள் தங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார்கள், எப்படி ஊழியம் செய்கிறார்கள் என்பதை குறித்த தனித்தன்மை சிறப்பம்சங்கள் அவர்களுக்கென்றே இருக்கின்றன. Even their lifestyle and their commitment to God. தேவனுக்கு அவர்கள் கொடுத்திருக்கும் அர்ப்பணிப்பின் வாழ்வியல் முறையும் அப்படித்தான். It'll be unusual and peculiar to those looking from the outside in. வெளியிலிருந்து அவர்களை பார்க்கிறவர்களுக்கு அவர்கள் மிகவும் வழக்கத்திற்கு மாறாக முரண்படுகிறவர்களாக காணப்படுவார்கள். But this is necessary for them to be who God's called them to be. தேவன் அவர்களை அழைத்தவர்கள் இருக்க வேண்டுமானால் இப்படி அவர்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். They can't conform, they can't be like the masses. அவர்கள் திரள் கூட்ட மக்களை போல 10 11 ஆக இருக்க முடியாது. They are unique, they are set apart. தீர்க்கதரிசிகள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Bible says then Jerusalem and all of Judea and all the region around Jordan went out to him. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் They were baptized by him in the Jordan confessing their sins. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். Verse 7 but when he saw many of the Pharisees and Sadducees coming to his baptism. ஏழாம் வசனத்தில் பரிசேயரிலும் சதுசேயரிலும் अनेகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு He said to them அவர்களை நோக்கி You brood of vipers. விரியன் பாம்பு குட்டிகளே. Wow, that just sounds like such a wonderful encouraging prophetic word. உண்மையாகவே மிகவும் தைரியப்படுத்தும் அற்புதமான தீர்க்கதரிசன வார்த்தையாக இது ஒலிக்கிறதல்லவா? But this is the nature of prophets many times. என்றாலும் பெரும்பாலும் தீர்க்கதரிசிகளுடைய இயல்பே இதுதான் ஆகும். They have to speak the things that others are not willing to say. மற்றவர்கள் சொல்ல விரும்பாத வார்த்தைகளை அவர்கள் வெளியே வாய்விட்டு சொல்லியாக வேண்டும். John the Baptist discerned by the Spirit of God why they were really there. உண்மையாகவே அவர்கள் ஏன் அங்கே வந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தை தேவாவியானவரால் யோவான்ஸ்தானன் பகுத்தறிந்து கொண்டார். These Pharisees and Sadducees were really just playing to the crowd. இந்த பரிசேயரும் இந்த சதுசேயரும் உண்மையாகவே ஜனங்களுக்கு முன்பாக வேஷம் போடுகிறார்கள். Going with the flow. எல்லாரோடும் சேர்ந்து 10 11 ஆக வருகிறார்கள். They were saying everybody else is doing it so we might as well go and join them and be a part of the people. எல்லாரும் இதை செய்கிறார்கள், ஆகவே நாமும் கூட இந்த ஜனக்கூட்டங்களுக்குள் ஒருவராக போய் இதில் பங்கேற்றுக் கொள்வோம் என்று இறங்குகிறார்கள். John discerned it, called them a brood of vipers. யோவானதை நிதானித்து உணர்ந்தவராய் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சாடுகிறார். In the Bible, a serpent, a viper
represents an evil spirit many times. விரியன் பாம்பு என்று சொன்னாலே வேதத்தில் அதிகமாக சுத்தாவியே தான் அது குறிக்கிறதா இருக்கிறது. So by the prophetic discernment he was actually calling out demonic activity in their lives. தீர்க்கதரிசன பகுத்தறிவின் மூலம் உண்மையில் அவர்கள் வாழ்க்கைக்குள் இருக்கிற பிசாசின் நடவடிக்கைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். He said, "Who warned you to flee from the wrath to come?" வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? This is another vital purpose of the Elijah messengers that God raises up to forerun the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு முன்னோடிகளாக தேவன் களமிறக்கும்படி எழுப்பும் எலியாவின் தீர்க்க தரிசன வாரிசுகளுக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒரு நோக்கம் இதுவாகும். They must warn of wrath to come. வரப்போகும் கோபாக்கினை குறித்தவர்கள் எச்சரிக்க வேண்டும். John said in verse 8, "Therefore bear fruits worthy of repentance." ஆகையால் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்கிறார். What does it mean to bear fruit that's worthy of repentance? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பது என்றால் என்ன? It means that God does not accept everybody's repentance. அப்படி என்றால் எல்லாருடைய மனந்திரும்புதலையும் தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதே ஆகும். There is repentance that is worthy in the eyes of God and unworthy. கர்த்தருடைய பார்வையிலே ஏற்புடைய மனந்திரும்புதல் ஏற்புடையதல்லாத மனந்திரும்புதல் என்று இருக்கிறது. What determines the worthiness of your repentance that you're offering up to God? தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் மனந்திரும்புதலை ஏற்புடையதாக்குவது எது? It's the fruit you bear. நீங்கள் கொடுக்கும் கனியே ஆகும். The fruit of repentance is a changed life. மாற்றப்பட்ட வாழ்க்கையே மனந்திரும்புதலின் கனியாயிருக்கிறது. Pharisees and Sadducees were coming and participating in the religious work. பரிசேயரும் சதுசேயரும் வந்து அவருடைய சமயம் சார்ந்த சடங்குகளில் பங்கேற்றார்கள். But they were not bearing the fruits that showed God and everybody else that they were really serious. இவர்கள் உண்மையாகவே உணர்வோடு தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று எல்லாரும் காணக்கூடிய அளவுக்கு இவர்கள் தேவனுக்கு மனந்திரும்புதலின் கனியை கொடுக்கவில்லை. Now John reveals the root of this in verse 9. இதனுடைய வேரை 9ஆம் வசனத்தில் யோவான் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். You see the Pharisees and Sadducees didn't think they had anything to repent of. பரிசேயரும் சதுசேயரும் உண்மையில் தாங்கள் மனந்திரும்புவதற்கு எதுவுமே இல்லை என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Why? ஏன்? Because they felt like their election as the seed of Abraham was good enough. ஆபிரகாமின் சந்ததியாராக தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதே எல்லாவற்றுக்கும் போதுமானது என்று எண்ணினார்கள். They were the elect of God, chosen by God out of the seed of Abraham. ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளிருந்தவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள். But John discerned this. யோவானோ இதை பகுத்தறிந்து கொண்டார். He cut right through the root of their deception that was holding them back from the next move of God. தேவனுடைய அடுத்த அசைவுக்குள் கடந்து வரக்கூடாதபடி அவர்களை பின்னுக்கு கட்டி வைத்திருந்த அதன் வேரையே யோவான் வெட்டி வீழ்த்தினார். He said, "Do not think to say to yourselves, உங்களுக்குள்ள இப்படி சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். We have Abraham our father. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். For I say to you that God is able to raise up children to Abraham from these stones. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். A stone seems like a worthless thing. கல்லுகள் என்று எடுத்துக்கொண்டாலே அது மதிப்பில்லாத ஒன்றாகத்தான் தோன்றும். It's something that most of the time a man walking by ignores. பெரும்பாலும் வழியிலே இருக்கிற கல்லுகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டார்கள். அவைகளை உதாசீனம் செய்து விடுவார்கள். He doesn't take the time to really notice the stone, look over each and every stone. எந்த ஒரு மனிதரும் வழியில் கிடக்கிற கல்லை ஒவ்வொன்றாக எடுத்து அதை கவனித்து ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். It's interesting because the Lord was about to raise up seed unto Abraham from something that the Israelites ignored. இஸ்ரவேலர் ஒரு பொருட்டாய் கருதாமல் உதாசீனம் செய்த ஒன்றுக்குள்ளிருந்து தேவன் ஆபிரகாமுக்கு சந்ததியை உண்டு பண்ண தலைப்பட்டிருப்பது உண்மையில் சுவாரஸ்யமான ஒன்றுதானே. The Lord was about to raise up seed unto Abraham from something that the Israelites deemed ordinary, useless. இவைகள் ஒன்றுக்கும் உதவாது, இவைகள் சாதாரணமானவைகள் என்று இஸ்ரவேலரால் கருதப்பட்ட ஒன்றுக்குள்ளிருந்து தேவன் ஆபிரகாமுக்கு சந்ததிகளை எழுப்பும்படியாக களமிறங்கி இருக்கிறார். He was about to raise up the spiritual seed of Abraham through the Gentile church. புறஜாதியாராய் இருக்கிற சபைக்குள்ளிருந்து ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாரை தோன்றப்பண்ண தேவன் சிரத்தை எடுத்திருக்கிறார். See, John was speaking prophetically here. இங்கே யோவான் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார். He was saying that what is coming, வரப்போகிறதை குறித்து அவர் சொல்லுகிறார். You just being the natural seed of Abraham is not going to be enough. நீங்கள் ஆபிரகாமின் இயற்கையான மாம்ச சந்ததியாராய் இருப்பது மாத்திரம் போதாது. For now the time had come
for all men, Jew and Gentile, to repent. இப்பொழுதோ யூதரும் புறஜாதியாருமாய் இருக்கிற எல்லா மனுஷரும் மனம் திரும்புவதற்கான நேரம் வந்திருக்கிறது. And to receive the Messiah, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். You see, this is the root of why the Pharisees and Sadducees couldn't repent. பரிசேயரால் சதுசேயரால் ஏன் மனம் திரும்ப கூடாமற் போயிற்று காரணம் இதுதான். Because they were convinced they didn't need to. தாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். They thought their physical lineage going back to Abraham was enough. மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய வம்சாவளியாய் தோன்றியிருப்பதே தங்களுக்கு போதுமானதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Man, were they wrong. ஓ, அவர்களுடைய நினைப்பு முற்றிலும் தவறானது. They should have listened to the prophet. தீர்க்கதரிசியின் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்திருந்திருக்க வேண்டும். But he says in verse 10, even now the axe is laid to the root of the trees. 10ஆம் வசனத்தில் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது என்று சொல்கிறார். John was saying, even now this work has begun. இப்பொழுதே இந்த கிரியை ஆரம்பித்து விட்டது என்று யோவான் சொல்கிறார். He was saying, even now the transition is taking place from old covenant Israel into the new covenant. இஸ்ரவேலின் பழைய உடன்படிக்கைக்குள்ளிருந்து புதிய உடன்படிக்கைக்குள் கடந்து வருகிற அந்த மாற்றம் இப்பொழுதே நிகழ்கிறது என்று அவர் தெளிவுபடுத்தி கூறுகிறார். இஸ்ரேல், much of Israel didn't understand the times and seasons that they were in. பெரும்பாலான இஸ்ரவேலர்கள் தாங்கள் இருக்கிற காலங்களையும் சமயங்களையும் அறிந்து உணராதிருந்தார்கள். John said, because the axe is already laid to the root. யோவான் சொல்கிறார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறபடியால், therefore every tree which does not bear good fruit, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம், is cut down and thrown into the fire, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார். He said, I indeed baptize you with water unto repentance, but he who is coming after me is mightier than I. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். Whose sandals I'm not worthy to carry. அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. He will baptize you in the Holy Ghost and fire. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். His winnowing fan is in his hand. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. He will thoroughly clean out his threshing floor and gather in his wheat into the barn. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். And he will burn up the chaff with unquenchable fire. பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். John was saying that a time of great harvest had come for Israel. இஸ்ரவேலுக்கு ஒரு மகத்தான அறுவடைக்கான காலம் வந்துவிட்டது என்று யோவான் சொல்கிறார். But it was also a time of judgment. நியாயத்தீர்ப்பின் காலமாகவும் கணிந்திருக்கிறதாம். In which the Lord would burn up the chaff with unquenchable fire. பதரை அவியாத அக்கினியால் கர்த்த சுட்டரிக்கிற நியாயத்தீர்ப்பின் காலம் என்கிறார். John said, even now it's begun to happen. இப்பொழுதே இது நடக்க தொடங்கிவிட்டது என்று அவர் சொல்கிறார். The Lord was trying to get their attention through the prophetic witness. தீர்க்கதரிசன சாட்சியின் மூலம் கர்த்தர் எல்லாருடைய கவனத்தையும் அங்கே ஈர்த்துக் கொள்கிறார். I'm prophesying today. இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். That a similar work is happening in the church today. அதற்கினையான ஒரு திருப்பணி இன்றைக்கு சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. In the world. உலகத்திலும் நடக்கிறது. Even now the axe is being laid to the root of trees. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. Yes, we're in a time of great harvest. நாம் ஒரு அமோகமான அறுவடை காலத்தில் இருக்கிறோம் என்பது மெய்தான். But it's also a time of judgment and shaking. அதே நேரம் அதிரப்புண்ணுகிற நியாய தீர்ப்பின் காலமாகவும் இது இருக்கிறது. Don't put any trust in anything like the Israelites did. இஸ்ரவேலர் செய்தது போல வேறு எதன் மீதும் உங்கள் நம்பிக்கை வைத்து பற்றிக்கொள்ள முயலாதீர்கள். But let your trust and your assurance be solely in Christ. மாறாக உங்கள் நம்பிக்கையின் பற்றுறுதி முழுவதும் கிறிஸ்துவில் மாத்திரம் நங்கூரமிட்டிருப்பதாக. Let's pray. நாம் ஜெபிப்போமா? Lord, we thank you for this word that you've given us here today. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக மனதாரமாக்கு நன்றி சொல்கிறோம். Lord, help us to be like John the Baptist and boldly proclaim the gospel. சுவிசேஷத்தை தைரியமாய் வீரம் முழக்கமிடுவதில் யோவான் சானனைப் போல நாங்கள் களப்பணி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, I pray that you would raise up prophets who boldly confront, Lord. பாவத்தை தைரியமாய் எதிர்த்து சுட்டிக்காட்டும் தீர்க்கதரிசிகளை எழுப்பும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Just like John did. யோவான் செய்தது போல செய்கிறவர்களை எழுப்பும். And Lord, help us to hear the message that you're sending forth today. இன்றைக்கும் நீர் அனுப்பி வைக்கிற செய்திகளை நாங்கள் துல்லியமாய் கேட்க எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. Help us to not be like Israel of old. பூர்வ காலத்து இஸ்ரவேலரை போல் நாங்கள் காணப்படாதபடிக்கு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Miss our visitation when it comes. எங்கள் சந்திப்பின் காலம் வரும்போது நாங்கள் அதை தவற விடாதிருப்போமாக. Give us grace to humble ourselves in this hour, Lord. இப்பொழுதும் எங்களையே நாங்கள் தாழ்த்துவதற்கான கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. That we might hear what you're saying to your church. கர்த்தருடைய சபைக்கு சொல்லுகிற செய்தியை நாங்கள் கேட்போமாக. Not just
just the words of blessings, but the warnings as well. வெறுமனே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அல்ல, கூடவே எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கேட்போமாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. I want to thank you once again for joining us this week. இந்த வாரம் எங்களோடு இணைந்து கொண்டதற்காக மீண்டும் ஒரு முறை கூட உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். Contact the ministry today. Send us an email. Visit our website. இன்றைக்கும் எங்கள் ஊழியத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள், மின்னஞ்சல் அனுப்புங்கள், எங்கள் இணையதளத்துக்கு விஜயம் செய்யுங்கள். Follow me on Facebook and Instagram. முகநூல் இன்ஸ்டாகிராமில் என்னை பின்தொடருங்கள். We always love hearing from you. எப்போதும் உங்களை நேசித்து உங்கள் அன்பை எதிர்நோக்குகிறோம். God bless you. I'll see you next week. அடுத்த வாரம் சந்திக்கும் வரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. Email ID info@angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி Angel TV, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. மின்னஞ்சல் முகவரி info@angeltv.org.